ஹாய் எஸ் இப்போ நம்ம வீடியோவில் வந்து எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன்னு கேட்டிங்கன்னா 12th ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்குமே இது ரொம்ப முக்கியமான விஷயம். 10th ஸ்டூடெண்ட்டுக்கும் 11th ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ அஃபிஷியல் நியூஸ் தான். ஸோ வந்து நம்ம தமிழக அரசு வந்து தமிழகத்திலிருந்து கொரோனா பாதிப்பு மிக வேகமாக பரவிக்கொண்டு வருகிறது. ஸோ அதனால் வந்து லாக்டவுன் போட்டுருக்காங்க. ஸோ நாளை முதல் வந்து மே 24 வரைக்கும் வந்து கம்ப்ளீட் லாக்டவுன். ஸோ எது இயங்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நிறைய வீடியோ நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த லாக்டவுன் போடும்போது வந்து இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. மே 10 அதாவது நாளைக்கு வந்து ஒரு பெரிய ஆலோசனை கூட்டம் வந்து கல்வியாளர்கள் மூலம் வந்து நடத்தப்படுகிறது. ஸோ அந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தில் வந்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எப்படி நடத்துவது, இல்லை நடத்த முடியுமா முடியாதா, ஸோ நடத்தினால் வந்து எப்படி மார்க் ப்ரொவைட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லா கேள்விக்கும் வந்து நாளைக்கு வந்து ஆலோசனை பண்ண போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எப்படி மதிப்பெண்கள் வழங்குவது அப்படின்னு சொல்லியும் ஆலோசனை பண்ண போகிறாங்க. 11ஆம் வகுப்பு சேர்க்கையை வந்து எப்படி அலோவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியும் நாளைக்கு வந்து ஆலோசனை பண்ண போகிறாங்க. ஸோ நாளைக்கு ஆலோசனை கூட்டத்தில் வந்து கண்டிப்பாக எத்தனை மணிக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக கரெக்டான டைம் தெரியல. ஸோ நாளைக்கு ஆலோசனை கூட்டத்தில் வந்து ஸோ எக்ஸாம் கேன்சல் ஆனால் கம்ப்ளீட்டாக வந்து நாளைக்கு சொல்லிவிடுவாங்க. அப்படி கேன்சல் ஆகலைன்னா வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ கேன்சல் ஆனாலும் மட்டும்தான் வந்து நாளைக்கு வந்து நியூஸ் வரும். பட் ஆனால் வந்து நாளைக்கு ஆலோசனை கூட்டம் நடப்பது என்பது ஒரு உறுதியான விஷயம். ஸோ இந்த கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷனில் வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸாம் நடத்தும் டேட்டை வந்து நாளைக்கு கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து கொரோனா கம்மியானால் மட்டும்தான் வந்து டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜூன் மாதம் நடக்கிற இருந்தால் கண்டிப்பாக வந்து மே 8 தான் சொல்லுவாங்க. ஒரு 15 நாள் முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நாளைக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க, என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் நியூஸ் தகத்தை தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். பை பை.